மகாபாரதத்தில் பலருக்கும் உள்ள சந்தேகம் என்னவென்றால், ஐந்து கணவர்களை கொண்ட திரௌபதி எப்படி பத்தினியாவாள்? ஒருவனுக்கு உறுத்தி என்பதே நமது பண்பாடாக இருக்கும் நிலையில் திரௌபதியை மட்டும் இந்த உலகம் எப்படி பத்தினி என்று ஏற்கிறது? ஐந்து கணவர்களோடு ஒரு பெண் எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? இப்படி பல கேள்விகளுக்கான விடையை இந்த பதிவில் பார்ப்போம். வாருங்கள். சுயம்வரத்தில் வென்று திரௌபதியை மனம் முடிக்க அர்ஜுனன் அவளை அழைத்து வரும்போது திரௌபதிக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ தெரியாது அவள் பஞ்ச பாண்டவர்கள் ஐவரையும் மணக்கப் போகிறாள் என்பது. திருமணத்திற்கு பின்பு அவள் ஒருவருடன் ஒரு வருடம் முழுக்க வாழ்ந்தாலும் அதன் பிறகு தன்னை முறையாக சுத்திகரித்துக் கொண்டே அடுத்தவரோடு அடுத்தவரிடம் வாழத் துவங்கினாள். இதுபோன்ற சமயத்தில் திரௌபதி பீமனோடு வாழும் நாள் வந்தது. அச்சமயத்தில் கிருஷ்ணரும் அவர்களின் இருப்பிடத்திற்கு வந்திருந்தார். பீமனுக்கோ பெரும் சங்கடமாக இருந்தது. நமது அண்ணனோடு வாழ்ந்த ஒருவரை நாம் எப்படி மனைவியாக எண்ணி வாழ்வது என்று பெரும் துயர் கொண்டான். அதை கவனித்த கிருஷ்ணர் சிரித்தார். கிருஷ்ணரை கண்டு திரௌபதியும் சிரித்தாள். தனது மனக்குமுறலை கிருஷ்ணரிடம் எப்படியாவது வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்று தீர்மானித்த பீமன் கிருஷ்ணர் தனிமையில் இருக்கும் சமயம் பார்த்து அவரிடம் பேச துவங்கினான். கிருஷ்ணா, திரௌபதியோ என் அண்ணனுக்கு மனைவியாக வாழ்ந்தவர். அவர் எனக்கு அன்னிஸ்தானமாவார். அப்படி இருக்கையில் அவளை எனது மனைவியாக எண்ணி நான் எப்படி அவளோடு ஒரு வருடம் வாழ இயலும்? இந்த முறையில் எனக்கு துளியும் விருப்பமில்லை என்றான். உடனே கிருஷ்ணர் கூறினார், பீமா, இந்த அகிலத்தில் நடப்பவை அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. திரௌபதி ஐவரை மணக்க வேண்டும் என்பது விதி. அதை யார் நினைத்திருந்தாலும் மாற்றியிருக்க முடியாது. ஆனாலும் நீ இவ்வளவு சங்கடப்படுவதால் நான் உன்னிடம் ஒன்றை கூறுகிறேன் கேள். இன்றிரவு திரௌபதி தனிமையில் வெளியில் செல்வாள். அப்போது நாம் இருவரும் அவளை பின்தொடர்வோம். அதன் பிறகு உனக்கு பல விடயங்கள் புரியும் என்றார். அன்றைய இரவு நேரம் வந்தது. திரௌபதியும் தனிமையில் வெளியில் கிளம்பினாள். கிருஷ்ணரும் பீமனும் அவளை பின்தொடர்ந்து சென்று ஓரிடத்தில் மறைந்து கொண்டு அவள் என்ன செய்கிறாள் என்பதை பார்த்தனர். பல விறகு கட்டைகளை ஒன்று சேர்த்து தீ மூட்டிய திரௌபதி அந்த தீயில் இறங்கினாள். அதை கண்டு பதைபதைத்த பீமன் அவளை தடுப்பதற்காக ஓட முயற்சித்தான். ஆனால் கிருஷ்ணர் அவனை மடக்கி பிடித்து நடக்கும் நிகழ்வுகளை முழுமையாக பார் என்றார். என்ன ஆச்சரியம்! தீக்குள் திரௌபதி இறங்கியவுடன் அதில் அந்த அன்னை அகிலாண்டேஸ்வரியே தன் சுய உருவில் காட்சி அளித்தாள். அதை கண்டு பீமன் திகைத்து நின்றான். உடனே கிருஷ்ணர் கூறினார், பீமா, என்ன திகைத்து நின்று விட்டாய்? நீ நினைப்பது போல திரௌபதி ஒரு சாதாரண பெண் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் சக்தி அவளிடம் உண்டு. நீங்கள் ஐவரும் பஞ்சபூதங்கள் என்றால் உங்களை ஆளும் மகாசக்தி திரௌபதி ஆவாள். நீங்கள் ஐவரும் ஐம்புலன்கள் என்றால் உங்கள் உடலில் உள்ள ஜீவாத்மா இந்த திரௌபதி ஆவாள். நீங்கள் ஐவரும் அவளுக்குள் அடக்கம். இந்த உண்மையை உனக்கு புரிய வைக்கவே நான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன் என்றார் கிருஷ்ணர். அதன் பிறகு தீயில் இருந்து வெளியில் வந்த திரௌபதி புடம்போடப்பட்ட புதுப்பெண்ணை போல ஜொலித்தாள். அவள் முகத்தில் தேஜஸ் சுடர்விட்டு பிரகாசித்தது. அவள் தீயில் இறங்கி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு பத்தினியாய் வெளியில் வந்தாள். அதை கண்ட பிறகு பீமன் கண்கலங்கினான். திரௌபதி ஐவரை மணந்திருந்தாலும் அவள் ஒவ்வொரு வருடமும் தன்னை இப்படி புனிதப்படுத்திக் கொண்டு அந்த ஒரு வருடம் முழுக்க ஒருவனுக்கு மட்டுமே பத்தினியாய் வாழ்ந்தாள். திரௌபதி ஐந்து ஆண்களை மணக்க காரணம் அவள் பூர்வ ஜென்மத்தில் பெற்ற வரமே என்று வியாசர் கூறியுள்ளார். அதன்படி முனிவர் ஒருவர் தன் மகளை சீரும் சிறப்புமாக வளர்க்கிறார். திருமண வயதை எட்டியும் அவளுக்கு திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது. அதனால் தனக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று எண்ணி அந்த பெண் பரமசிவனை நோக்கி தவம் புரிகிறாள். அவள் தவத்தை கண்டு மெச்சிய சிவபெருமான் அவள் முன் தோன்றி, பெண்ணே, என்ன வரம் வேண்டும் கேள் என்கிறார். சிவனை கண்டவுடன் மிகுந்த பக்தியுடன் அப்பெண், ஐயனே, நற்குணங்கள் கொண்ட ஒருவர் எனக்கு கணவனாய் அமைய வேண்டும் என்று வரம் கேட்கிறாள். சிவபெருமானோ எதுவும் கூறாமல் அமைதியாய் நிற்கிறார். பிறகு மீண்டும் வந்த பெண் அதையே கூறுகிறாள். இப்படியே அவள் ஐந்து முறை கூறுகிறாள். அதன் பிறகு சிவபெருமான் கூறுகிறார், பெண்ணே, நீ விரும்பியவாறே நற்குணங்கள் நிறைந்த ஐந்து கணவர்களை நீ பெறுவாய் என்று வரமளிக்கிறார். அதை கேட்டு அதிர்ந்து போன அப்பெண், ஐயனே, நான் ஒருவரை மட்டுமே மணக்க விரும்புகிறேன். ஆனால் நீங்களோ ஐவரை மணக்க வேண்டும் என்று வரமளித்துள்ளீர்களே என்று கூறுகிறார். உடனே சிவபெருமான் கூறுகிறார், பெண்ணே, நீ ஐந்து முறை வரம் கேட்டாய். நானும் அதை அருளிவிட்டேன். அடுத்த பிறவியில் நீ இந்த வரத்தின்படி கணவர்களை பெறுவாய் என்று கூறிவிட்டு சிவபெருமான் மறைந்தார் என்று வியாசர் கூறியுள்ளார். இப்படி திரௌபதி ஐவரை மணப்பதற்கு பூர்வ ஜென்மத்தில் அவள் பெற்ற வரமும் ஒரு மிக முக்கிய காரணம்தான். அவள் ஐவரை மணந்தாலும் இறுதி வரை அவள் பத்தினியாகவே வாழ்ந்தாள் என்பதை பல சான்றுகளுடன் எடுத்துரைக்கிறது மகாபாரதம். திரௌபதி எப்படி தீயில் இறங்கி தன்னை புனிதப்படுத்திக் கொண்டாலோ அதே போலத்தான்
இன்றளவும் பிரிந்த தம்பதியினரும் இல்வாழ்வில் பிரச்சனைகள் உள்ளவர்களும் திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி என்னும் பூக்குழியில் இறங்கி தங்களை புனிதப்படுத்திக் கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றித் தரும்படி அந்த அம்மனை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றனர். மகாபாரதம் குறித்த வேறு ஏதாவது தகவல்களை நீங்கள் பெற வேண்டும் என்று எண்ணினால் அதை கமெண்டில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும். அதோடு பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ்ராஜ். நன்றி, வணக்கம்.